பேசி மக்களான எனக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் மொத்தம் ஆறு கேள்வி, அஞ்சுலேருந்து ஆறு கேள்வி கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் வரும். ஸோ இந்த எக்கனாமிக்ஸோட ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நம்ம பார்ப்போம். இந்த ரிவிஷன் ரொம்ப முக்கியமான ரிவிஷன். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ் சிலபஸ் வைஸில் இந்திய பொருளாதாரத்தின் தன்மை, ஐந்தாண்டு திட்டங்கள், திட்டக்குழுக்கள், நிதி ஆயோக், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு, அதாவது இயற்கை தன்மை, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு சிலபஸில் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்துக்கு நேச்சர் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூணு பொருளாதார சித்தாந்தங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் ஆள்ற மூணு எக்கனாமிக் தியரிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரா உங்களால் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்குள்ளே போக முடியும். இல்லைனா இந்தியன் எக்கனாமி உங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மூணு சித்தாந்தங்கள் என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு த்ரீ எக்கனாமிக் தியரிஸ் ஆஃப் த்ரீ எக்கனாமிக் தியரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் மூன்று பெரிய பொருளாதார சித்தாந்தங்கள். வாங்க பார்ப்போம். ஆடம் ஸ்மித்னு ஒரு நபர், யார் பேர் என்ன, ஆடம் ஸ்மித்து. இவர் வந்து 1776 வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. யார் பேர், ஆடம் ஸ்மித்து. எந்த வருஷம், 1776. புக்கு பேர் என்ன, நாடுகளின் வளங்கள், வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இந்த புக்கில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. அது என்ன அப்படின்னா, 1700s உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, நிறையா புது புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டீம் இன்ஜின், எலக்ட்ரிசிட்டி, இல்லாமல் நிறையா கண்டுபிடிச்சாங்க. நிறைய இண்டஸ்ட்ரி வளர ஆரம்பிச்சிது, நிறைய தொழிற்சாலைகள் வளர ஆரம்பிச்சிது. அந்த காலத்தை 1700களை தொழில் புரட்சினே சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க அந்த காலத்தை 1700களில். அந்த டைமில் எல்லா நாடுகளையும் ஒவ்வொரு நாடையும் ஒன்று அந்த இண்டஸ்ட்ரீஸை கவர்மெண்ட் நடத்தும், இல்லாத இண்டஸ்ட்ரீஸை ஒரே ஒரு கம்பெனி நடத்தும். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி தான் நடத்தும், இல்லைனா கவர்மெண்ட் நடத்தும். இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு கட்டத்தில் நிறைய தொழிற்சாலைகள் வளர ஆரம்பிச்சது, புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்ச ஜேம்ஸ் வாட்டை தொட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த டைமில் ஒன்று கவர்மெண்ட் நடத்தும் கம்பெனிஸை, இல்லை ஒரே ஒரு நிறுவனம் நடத்தும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் புக்கு ரிலீஸ் ஆகுது உலகத்தில் 1776. அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகத்தில் ஒவ்வொரு நாடுமே ஏன் எல்லா தொழிற்சாலையும் அரசே நடத்துது, இல்லைனா ஏன் ஒரு கம்பெனி மட்டும் அலோவ் பண்ணுது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி, அப்படி இருக்கக்கூடாது. உலகத்தில் பல ப்ரைவேட் கம்பெனிஸ் உருவானோ, எல்லாம் போட்டி போடணும், ஒரு போட்டியை நோக்கி நகர்த்தணும், உலகத்தில் சந்தை உருவானோ, மார்க்கெட் உருவானோ, பொருளுக்கு மார்க்கெட் எக்கனாமிக்ஸ், ஒரு சந்தை உருவானோ. அரசு வந்து பிஸ்னஸ் செய்யக்கூடாது, கவர்மெண்ட்டு பிஸ்னஸ் செய்யக்கூடாது, எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸாக அலோவ் பண்ணிடுங்க, அரசு வந்து தலையிடக்கூடாது ப்ரைவேட் கம்பெனிஸில். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டு வர்த்தகம் செய்கிறப்ப ஏன் டேக்ஸ் போடுறீங்க, ஃப்ரீ ட்ரேடு, சுதந்திர வர்த்தகத்தை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாருங்க இந்த புக்கில். இதாங்க எக்கனாமிக் சப்ஜெக்டோட ஆரம்ப புள்ளியே, த ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்கனாமிக் சப்ஜெக்டே இதுதாங்க. என்ன சொல்கிறாரு, தனியார் கம்பெனியை அலோவ் பண்ணுங்க, அரசு தலையிடாதீங்க பிஸ்னஸில், திறந்தவெளி பொருளாதாரம் அதாவது மார்க்கெட் எக்கனாமிக்ஸை நகர்த்துங்க, ப்ரைவேட் கம்பெனிஸ் அலோவ் பண்ணுங்கள், ப்ளஸ் சுதந்திர வர்த்தகம், ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சுதந்திரமாக வர்த்தகம் செய்ய விடுங்க, டேக்ஸ்லாம் போடாதீங்க. இந்த சித்தாந்தம் புரியுதா, இந்த தியரி புரியுதா அந்த காலத்தில்? ஸோ இந்த புக்கு ஃபேமஸ் ஆகுது உலகம் ஃபுல்லாக, வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் புக்கு, நாடுகளின் வளங்கள். நிறைய பேர் படிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாம் தனித்தனியாக கம்பெனி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க, பிஸ்னஸ் பெருக ஆரம்பிச்சது, ப்ரைவேட் கம்பெனிஸ் நிறைய போட்டி, நிறைய ப்ரைவேட் கம்பெனிஸ் அலோவ் பண்ணாங்க சில கவர்மெண்ட்டு. ஸோ அப்போ ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் புக்கு என்னென்ன சொல்லுது, மார்க்கெட் எக்கனாமிக்ஸ் சந்தை பொருளாதாரம், காம்படிட்டிவ் எக்கனாமிக்ஸ் போட்டி பொருளாதாரம், சுதந்திர வர்த்தகம் ஃப்ரீ ட்ரேட், அரசு வியாபாரம் செய்யக்கூடாது, நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் இன் பிஸ்னஸ், இந்த நாலு விஷயத்தையும் சொல்லுது யாரோட புக்கு, ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன் புக்கு. நிறைய ப்ரைவேட் கம்பெனியாக அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த புக்கு நல்லா ரீச் ஆச்சு. பிரிட்டனில் சேர்ந்த சில ப்ரைவேட் கம்பெனி, சில தனியார் நபர்களும் படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க ஆரம்பித்து பிரிட்டன் அரசிட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் ஏன் அங்கே வர்த்தகம் செய்யுது, நாங்களும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸும் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் நாங்களும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், நாங்களும் இந்தியாவுக்குள்ளே போகணும், இந்தியாவோட வர்த்தகத்தில் நாங்களும் ஈடுபடணும், நாங்களும் அங்கே போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை டார்ச்சர் பண்ணாங்க. அதன் காரணமாக தான் 1813 சட்டத்தில், 1813 பட்டய சட்டத்தில் ப்ரைவேட் கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ள அலோவ் பண்ணியிருப்பாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தவிர, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் சேர்த்து. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆல்ரெடி இருக்கும் இந்தியாவில், ப்ரைவேட் கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இதான் தொடக்க புள்ளி 1813. இந்த சித்தாந்தம் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. இந்த சித்தாந்தத்துக்கு பேர் ஆடம் ஸ்மித் வச்ச பேர் என்னன்னா முதலாளித்துவம்னு பேர் வச்சார், கேபிட்டலிசம் அப்படின்னு பேர். என்ன துவம், முதலாளித்துவம், கேபிட்டலிசம்னு பேர். அப்போ முதலாளித்துவம் சித்தாந்தம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது 1776 வாக்கில். அதுக்கப்புறம்
ஸோ சொல்லுங்க 1776 யார் புக் எழுதுனா? ஆடம் ஸ்மித். புக்கு பேர் என்ன? வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். அந்த காலத்தில் என்ன புரட்சி வந்துச்சு? தொழில் புரட்சி. தொழில் புரட்சினா என்ன அர்த்தம்? புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க, ஸ்டீம் இன்ஜின், எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அதனால என்ன ஆச்சு? நிறைய கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சப்ப இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வளர ஆரம்பிச்சது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லலாமா, இதை தொழில் புரட்சின்னு சொல்லலாமா? இருந்தாலும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் யார் எடுத்து நடத்துறா? ஒவ்வொரு நாட்டிலையும் அரசு எடுத்து நடத்தும், இல்லாட்டினா யாரு? ஒரே ஒரு கம்பெனி மட்டும் அரசு அலோவ் பண்ணும், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் எந்த புக் ரிலீஸ் ஆகுது? ஆடம் ஸ்மித்தோட வெல்த் ஆஃப் நேஷன் புக் ரிலீஸ் ஆகுது. ஆடம் ஸ்மித் யாரு? ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பொருளாதார நிபுணர். ஸ்காட்லாண்ட் என்ன எழுதுறாரு புக்கில்? மார்க்கெட்டை நகர்த்து, மார்க்கெட்டை உருவாக்கு, காம்படிஷன், போட்டி போடு, எல்லாம் போட்டி போடு, அரசு பிஸ்னஸ் நடத்தாத, எல்லாம் தனியாட்டை குத்துரு, தனியாருக்குள்ள போட்டி போடணும், சுதந்திர வர்த்தகம் செய், ஃப்ரீ ட்ரேட செய். புரியுதா? இந்த மாதிரி கோட்பாடை பிரைவேட் கம்பெனிஸ் ஊக்குவித்து எவன்லாம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு சுய ஆர்வம் இருக்கோ பிஸ்னஸ் ஆரம்பி, போட்டி போடு, அப்போ தான் புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பாகும் அப்படின்னு சொன்ன முதல் நபர் யாரு? ஆடம் ஸ்மித். அதனால இவரை வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்றாங்க. யார? ஆடம் ஸ்மித். இந்த நபர் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர். எந்த புக்கு? வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். இந்த டைம்ல 1776 என்ன சொல்லுது? மார்க்கெட் எக்கானமிஸ், காம்படிட்டிவ் எக்கானமிஸ் போன்ற பொருளாதார கருத்துக்களை. இதனால என்ன ஆச்சு அப்படி? 1813 சட்டத்தில் என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ், எல்லா தனியார் நிறுவனங்களும் வாப்பா இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டாங்க. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும் தான் இருந்திருக்கும், ஆனால் எல்லா கம்பெனியும் வாங்க சொல்லியிருப்பாங்க 1813 பட்டே சட்டத்தில், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த போட்டி போடுறதுனால என்ன பண்றாங்கன்னா, சில பேர் மட்டும் தான் பிசினஸ் ஆரம்பிக்க முடியும். 100 பேருக்கான ஒருத்தவங்க தான் பிசினஸ் ஆரம்பிப்பான், மீதி எல்லாம் அவங்க கீழே தானே வேலை பார்ப்பான், அப்படி தானே இருக்கும் எப்பவுமே. அதனால சில பேர் மட்டும் தான் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க, போட்டி உருவாச்சு. அந்த போட்டியின் காரணமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, தொழிலாளர்களை ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார? தொழிலாளர்களை, எம்ப்ளாயிஸ். ஒவ்வொரு கம்பெனியும் உலகம் ஃபுல்லா, ஸோ தட் எம்ப்ளாயிஸ் வந்து அதிக நேரம் வேலைக்கு வா, கம்மியான சம்பளம் தான் உனக்கு கொடுப்பேன், உனக்கு சுகாதார வசதியெல்லாம் இல்லை எதில் கம்பெனியில், உனக்கு போனஸ்லாம் இல்லை அப்படின்னு. எப்போ? ஆடம் ஸ்மித்தோட புக்கு பரவுனதுக்கு அப்புறம், பல கம்பெனிஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், 1776 அப்புறம், குறிப்பாக 1800களில், 1800ஸில், அந்த டைமில், அந்த டைமில் தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படியே ஆடம் ஸ்மித்துக்கு நேர் எதிரான ஒரு சித்தாந்தம். யாரை? தொழிலாளர்களை பாதுகாக்கிறதுக்காக. முதலாளித்துவம் இருக்கவே கூடாது, கேபிட்டலிசம் இருக்கக்கூடாது, பிரைவேட் கம்பெனிஸ்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, எல்லாத்தையும் அரசே எடுத்து நடத்து, எல்லா கம்பெனியும் அரசே எடுத்து நடத்து, எல்லா பிஸ்னஸும் அரசே செய், தொழிலாளர்களுக்கு சம ஊதியம் கொடு, ஈக்குவல் சேலரி கொடு. தொழிலாளர்கள் தான் முக்கியம், கேபிட்டலிசம் முக்கியம் இல்லை, பிரைவேட் முக்கியம் இல்லை, தொழிலாளர்கள் தான் முக்கியம், அவங்க நலன் தான் முக்கியம், போனஸை கூட சம்பளத்தை கூட அவங்களுக்கு சம ஊதியத்தை கூட, எல்லா பிஸ்னஸையும் அரசு எடுத்து நடத்து அப்படின்னு 1867 டாஸ் கேபிட்டல்ங்கிற பேரில் கார்ல் மார்க்ஸ் கிளம்புறாரு. அப்படியே ஆடம் ஸ்மித்துக்கு நேர் எதிரானவர். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சித்தாந்தம் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்தியன் எக்கனாமிக்குள்ளே நுழைய முடியும். நீங்கள் இந்திய பொருளாதாரத்துக்குள்ளே நுழையணும், படிக்கணும், அது ஃபைவ் இயர் பிளான் எல்லாத்தையும் படிக்கணும்னா, ஃபஸ்ட் இந்த ரெண்டு சித்தாந்தம் முக்கியமான சித்தாந்தம். இன்னொன்று சொல்கிறேன், முக்கியமாக இந்த ரெண்டு சித்தாந்தம் முக்கியம். 1867 யார்? கார்ல் மார்க்ஸ். என்ன புக்கு? டாஸ் கேபிட்டல். என்ன சொல்கிறாரு? பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கக்கூடாது, எல்லா கம்பெனியும் அரசு எடுத்து நடத்து, தொழிலாளர்கள் தான் முக்கியம், சம்பளத்தை அதிகமாக கொடு, எல்லாம் சமமாக சம்பளத்தை கொடு, பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் செய்யணும், அவ்வளோ தாங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கம்யூனிசம்னு சொல்கிறாரு கார்ல் மார்க்ஸ். என்ன சொல்கிறாரு? பொது உடைமை, கம்யூனிசம். கேபிட்டலிசம்க்கு நேர் எதிரான சித்தாந்தம். கேபிட்டலிசம் என்ன சொல்லும்? பிரைவேட்டு. கம்யூனிசம் என்ன சொல்லும்? பப்ளிக். கேபிட்டலிசம் என்ன சொல்லும்? அரசு வந்து தலையிடக்கூடாது. கம்யூனிசம் என்ன சொல்லும்? அரசு தான் பிஸ்னஸே செய்யணுன்ட்டு. கேபிட்டலிசம் என்ன சொல்லணும்? ஃப்ரீ ட்ரேடு. கம்யூனிஸ்ட் என்ன பண்ணும்? அதை தடுக்கும். கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? தனியாக ஒருத்த சுய ஆர்வம் வந்துச்சுன்னா, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, பிஸ்னஸ் ஆரம்பி சொல்லும். கம்யூனிஸ்ட் என்ன சொல்லும்? அப்படிலாம் ஆரம்பிக்காத, அரசு கீழே வேலைப்பாடுன்னு சொல்லும். ஸோ நேர் ரெண்டு எதிர், ரெண்டு துருவம். ஆடம் ஸ்மித்தோட கேபிட்டலிசம், முதலாளித்துவம், கார்ல் மார்க்ஸோட கம்யூனிசம். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதா எக்கனாமிக் சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனமி, ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு இந்தியாவில் நம்ம ஒரு ஃபைவ் இயர் பிளான் படிக்கிறது மாதிரி, ஃபஸ்ட் இந்த ரெண்டு விஷயம் தெரியணும் அடிப்படையாக. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, 1920 இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்லா பரவ ஆரம்பிச்சது, தொழிலாளர்களோட முன்னேற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கார்ல் மார்க்ஸோட டாஸ் கேபிட்டல் புக்கை நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் படித்த ஒரு நபர் பேர் லெனின். லெனின் 1917 ரஷ்யாவில் ஒரு பெரிய புரட்சி செஞ்சு அந்த அரசை தூக்கி லெனின் போய் ஆட்சியை பிடிக்கிறாரு 1917 சர்வதிகாரமாக. 1917 கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை லெனின் வந்து ரஷ்யாவில் பரப்புறாரு. எல்லா பிரைவேட் கம்பெனிஸும் இழுத்து மூடிட்டு எல்லாத்தையும் கவர்மெண்ட் கையகப்படுத்துது லெனின் தலைமையில். அப்ப கம்யூனிச சித்தாந்தம் கார்ல் மார்க்ஸ் சொன்னது வெறும் பேப்பர்ல இருந்திருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முதல் நாடு என்னன்னா ரஷ்யா. கம்யூனிச சித்தாந்தத்தை 1917 யாரு? லெனின். என்ன புரட்சி? ரஷ்யா புரட்சி. கார்ல் மார்க்ஸ் யாரு? கம்யூனிசம். கார்ல் மார்க்ஸ் என்ன புக் எழுதுறாரு? டாஸ் கேபிட்டல். எந்த வருஷம்? 1867. ஆடம் ஸ்மித் யாரு? ஸ்காட்லாண்டை சேர்ந்த பொருளாதார நிபுணர். என்னவா? கேபிட்டலிசம். எப்ப? 1776. புக்கு பேர் என்ன? வெல்த் ஆஃப் நேஷன்ஸ். எப்ப தொழில் புரட்சி? 1700களில்.
ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை தாண்டி எல்லா பிரைவேட் கம்பெனியும் உள்ள வாங்கன்னு சொன்ன சட்டம் என்ன? 1813 பட்டய சட்டம். புரியுதா? ஸோ கம்யூனிசத்தை முதல் முறை இம்ப்ளிமெண்ட் பண்ண நாடு எந்த நாடு? ரஷ்யா. நம்ம இந்தியாவிலையும் அதே காலகட்டத்தில் தான் 1900களில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ள ஊடுருவோம். அந்த சித்தாந்தம் கால்மார்க்ஸ், அந்த ஐடியா, கவர்மெண்ட் எல்லாத்தையத்தை நடத்த அந்த ஐடியா இந்தியாவுக்குள்ளையும் முதல் 1925 தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிக்கிறாங்க. சத்திய பக்தான் ஒருத்தர் தான் ஆரம்பிக்கிறாரு. 1925 கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சத்திய பக்தா. அதுக்கப்புறம் 1964 அந்த கட்சி ரெண்டாக உடையும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1964 கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாக உடையும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வெறும் கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1964 நேரு ஆட்சியில். ஸோ கம்யூனிஸ்ட் அந்த சித்தாந்தத்தை உலகளாவிய ஒரு இந்தியர் பரப்புறாரு. அவர் பேர் எம் என் ராய். இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1920 டாஷ்கெந்துங்கிற ஒரு இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டின்னு ஒரு ஆரம்பிக்கிறாரு. டாஷ்கெந்தில் எம் என் ராய் என்ன பார்ட்டி? கம்யூனிஸ்ட் பார்ட்டி. புரியுதா? ஸோ இப்படி போயிட்டு இருக்க சூழ்நிலையில் 1936 ஒரு புக்கு ரிலீஸ் ஆகுது, ஜென்ரல் தியரி ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, வேலையின்மை வட்டி மற்றும் பணத்தின் பொது கோட்பாடு. இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுற பேர் வந்து ஜே எம் கீன்ஸ். இந்த புக்கில் என்ன சொல்கிறான்னா, எப்பா கேபிட்டலிசம் வேணாம்ப்பா, எப்பா கம்யூனிசம் வேணாம்ப்பா, பாதி ஒரு நாட்டில் பாதி அரசு எடுத்து நடத்து, பாதி பிஸ்னஸை பிஎச்இஎல் பிஎஸ்என்எல் மாதிரி, பாதி வந்து தனியாக நடத்து, ரிலையன்ஸு டாட்டா மாதிரி, இந்தியாவில் இந்தியா மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தை சொல்கிறாரு ஜே எம் கீன்ஸ். எப்படி கேபிட்டலிசம் பாதி கம்யூனிசம் பாதி, கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி, கேபிட்டலிசம் பாதி கம்யூனிசம் பாதி. இதுக்கு பேர் மிக்சர் எக்கனாமின்னு பேர் வைக்கிறாரு ஜே எம் கீன்ஸ். ஜே எம் கீன்ஸ் 1936 அன்எம்ப்ளாய்மெண்ட் தியரி அண்ட் இன்ட்ரெஸ்ட், மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட், மிக்சர் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் பேர் வைக்கிறார், கலப்பு பொருளாதாரம். அதனால ஜே எம் கீன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் மிக்சர் எக்கனாமிங்கிறாங்க, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தைங்கிறாங்க. யார? ஜே எம் கீன்ஸ். எந்த வருஷம்? 1936. புக்கு பேர் என்ன? ஜென்ரல் தியரி ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட், கலப்பு பொருளாதாரம், மிக்சர் எக்கனாமி, ஜே எம் கீன்ஸ். ஸோ அப்போ ஆக முதல்ல மூணு தியரி பார்த்து முடிச்சோம். ஒன்று கேபிட்டலிசம் ஆடம் ஸ்மித், இன்னொன்று கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸ், மூணாவது ஜே எம் கீன்ஸ் மிக்சர் எக்கனாமி. இல்லைனா சோசியலிசம் சொல்லலாம், சமதர்மம்னு சொல்லலாம், மிக்சர் எக்கனாமின்னு சொல்லலாம், இல்லைனா சமதர்மம்னு சொல்லலாம், சோசியல் எக்கனாமிக்ஸ், அதாவது சோசியலிசம், சோசியலிசம். ஜே எம் கீன்ஸ் ஃபாதர் ஆஃப் மிக்சர் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை. இப்போ நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்கு முன்னாடி நம்ம மூணு சித்தாந்தத்தை பார்த்துட்டோம். என்னென்ன சித்தாந்தம்? கேபிட்டலிசம் முதலாளித்துவம், கம்யூனிசம் பொது உடைமை, மிக்சட் எக்கானமி கலப்பு பொருளாதாரம், இல்லைனா சமதர்மம், இல்லைன்னா சோசியலிசம். யார்? ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ், ஜே எம் கீன்ஸ். அப்போ யோசிச்சு பாருங்கள், 1776 அப்புறம் முதலாளித்துவம் பரவுது, 1800களில் கம்யூனிசம் பரவுது, அதுக்கப்புறம் சோசியலிசம் பரவ ஆரம்பிக்குது. நேரு ஒரு சோசியலிசவாதி, நேரு ஒரு சோசியலிசவாதி, சமதர்ம கோட்பாடு கொண்டவர் ஜவஹர்லால் நேரு, அதான முதல் பிரதமர். அதனால் சோசியலிச கட்டமைப்பில் இந்தியா உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு மிக்சர் எக்கனாமியா, ஒரு கலப்பு பொருளாதாரமாக, பாதி பிரைவேட் எடுத்து நடத்து, பாதி பப்ளிக் அதாவது பாதி பப்ளிக் எடுத்து நடத்தணும், பாதி பிரைவேட் விடணும்னு சொல்லிட்டு சோசியலிசம். யார்? நேரு. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து 5-year பிளான் ஒன்று போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன போட்டு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க? 5-year பிளான். நம்ம சுதந்திர இந்தியாவில் 5-year பிளான் போடுறதுக்கு முன்னாடியே, அதாவது சுதந்திர இந்தியாவில் 5-year பிளான் போடுறதுக்கு முன்னாடியே சில எக்கனாமிக் பிளானிங் சில நபர்கள் போட்டிருப்பாங்க, சில நபர்கள். அதில் குறிப்பாக சொல்லணும்னா விஸ்வேஸ்வரையா பிளான் ரொம்ப முக்கியமான பிளான், விஸ்வேஸ்வரையா திட்டம். 1934 இந்த திட்டத்தை விஸ்வேஸ்வரையா சொல்லுவார். பிளானிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமிங்கிற புக்கில், பிளானிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற புக்கில் விஸ்வேஸ்வரையா ஒரு பொருளாதார திட்டத்தை இந்தியாவில் வடிவமைக்கணும்னு சொல்லி சொல்லுவார். அதில் என்ன சொல்லியிருப்பார்? இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் விஸ்வேஸ்வரையா. விஸ்வேஸ்வரையா இவர் ஒரு மிகப்பெரிய சிவில் இன்ஜினியர். இவர் பிறந்தநாள் செப்டம்பர் 15, அதெல்லாம் நம்ம நேஷனல் எஜுகேஷன் டேன்னு கொண்டாடுறோம். செப்டம்பர் 15 தேசிய கல்வி நாள், எஜுகேஷன் டேன்னு கொண்டாடுறதுக்கு, சாரி இன்ஜினியர்ஸ் டே, எஜுகேஷன் டே இல்லை, இன்ஜினியர்ஸ் டேன்னு கொண்டாடுறது காரணம் விஸ்வேஸ்வரையா. இவர் ஒரு சிவில் இன்ஜினியர், விஸ்வேஸ்வரையான்னு சொல்லுவாங்க. ஸோ 1934 என்ன பிளான்? விஸ்வேஸ்வரையா பிளான். என்ன புக்கு? பிளானிங் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. என்ன என்ன கருத்து? தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதான் வந்து எக்கனாமிக் பிளானிங்கான ஃபர்ஸ்ட் விஷயமே. அதை ஆணிவேர் போட்டவரே விஸ்வேஸ்வரையா தான். இவர் தான் தொடக்க புள்ளியே. புரியுதா? சொல்லுங்க, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் யாரு? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், நவீன பொருளாதாரத்தின் தந்தை யாரு? ஆடம் ஸ்மித். டேஷ் கேபிட்டல் புக்கு யார் எழுதுனா? கார்ல் மார்க்ஸ். வெல்த் ஆஃப் நேஷன் புக்கு யாரு? ஆடம் ஸ்மித். தொழில் புரட்சி எப்போ நடக்குது? 1700களில். பிரைவேட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொன்னவர் யாரு? ஆடம் ஸ்மித். கவர்மெண்ட் தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும்னு சொன்னவர் யாரு? கம்யூனிசம் சொன்னது யாரு? கார்ல் மார்க்ஸ். ரெண்டு சேர்ந்து நடத்துங்கப்பா சொன்னது யாரு? ஜே எம் கீன்ஸ். புக்கு பேரு தியரி ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மணி அண்ட் இன்ட்ரெஸ்ட். எந்த வருஷம்? 36. கார்ல் மார்க்ஸ் எந்த வருஷம்? 1867. புக்கு பேர் என்ன? டேஷ் கேபிட்டல். யார் சுதந்திர வர்த்தகத்தை சொன்னால்? ஃப்ரீ ட்ரேடு சொன்னால் ஆடம் ஸ்மித். யார் வந்து தனியாரே எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால்? கம்யூனிசம், கார்ல் மார்க்ஸ்.
ஒண்ணு இல்ல ரிலையன்ஸ் கம்பெனிக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கனா நீங்க ஆடம் ஸ்மித் ஆளு ரிலையன்ஸ் கம்பெனியை ரிலையன்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனியை எதிர்த்தீங்கனா நீங்க கம்யூனிஸ்ட் ஆளு முடிஞ்சு போச்சு புரியதா ஒரு கார்ப்பரேட் பிரைவேட் கம்பெனிலாம் எதிர்த்தீங்கன்னு வைங்க அதெல்லாம் இருக்கவே கூடாதுப்பா அது எதுக்குறீங்க அப்படினாலே நீங்க கம்யூனிஸ்ட் ஆளு நீங்க வந்து கால் மார்க்ஸ் நீங்க ஒரு பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க போட்டி போட்டு முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் போட்டி போடணும்னு நினைக்கிறீங்க நீங்க கேபிட்டலிசம் ஆளு முதலாளித்துவம் நீங்க ஆடம் ஸ்மித் நீ ஆடம் ஸ்மித் ஃபாலோவர் நீங்க இப்போ புரியுதா உங்களுக்கு இதே மிக்சர் எக்கனாமினா ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்கிறோம் ஜேஎம் கீன்ஸ் ஃபாலோவர் நீங்க ஜேஎம் கீன்ஸ் மிக்சர் எக்கனமி தந்தை ஸோ விஸ்வசாய பிளான் பார்த்துட்டோம் அடுத்து 1938 நேஷனல் பிளானிங் கமிட்டின்னு ஒன்று நேரு அமைக்கிறாரு நேஷனல் பிளானிங் கமிட்டி 1938 இந்தியாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டுருக்கோம் 1938 ஆமாம் காங்கிரஸ் கட்சி 1937 தேர்தலில் ஜெயிச்சிடும் அந்த டைமில் வந்து நேரு நேஷனல் பிளானிங் கமிட்டி எக்கனாமிக் பிளானிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று போடுவார் அதுக்கு சேர்மேன் நேரு பிரசிடென்ட் போஸ் அந்த பிளானிங்கில் என்ன பண்ணலாம் இந்தியாவில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவார் நேஷனல் பிளானிங் கமிட்டியில் நேரு போஸும் ஆனால் அந்த டைமில் வேர்ல்டு வார் வந்துடும் ரெண்டாம் உலகப் போர் ஸோ தட் 1939 காங்கிரஸ் கட்சி ரிசைன் பண்ணிடும் 1939 காங்கிரஸ் கட்சி எல்லா மாநிலத்திலிருந்து ரிசைன் பண்ணிடும் ரெண்டாம் உலகப் போர் வந்தனால பிரிட்டிஷ் எல்லாமே இந்தியர்களை அந்த ரெண்டாம் உலகப் போரில் இழுத்தனால ஸோ தட் அந்த பிளானிங் கமிட்டியோட வேலையும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் 1940 பாம்பே பிளான் ஒரு பிளான் போடுவாங்க ஒரு 8 பேர் கொண்ட தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து பிளான் போடுவாங்க குறிப்பாக இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிளானை போடுவாங்க 1940 ஃபஸ்ட் யார் விஸ்வேஸ்வரய பிளான் எந்த வருஷம் 1934 என்னது இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் செகண்ட் யார் நேஷனல் பிளானிங் கமிட்டி எந்த வருஷம் 1938 எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ண முன்னாடி ரெண்டாம் உலகப் போர் வந்துடும் எப்போ காங்கிரஸ் கட்சி எலெக்ஷன் ஜெயிக்கும் 1937 நேஷனல் பிளானிங் கமிட்டி சேர்மேன் யார் நேரு பிரசிடென்ட் யார் போஸ் காங்கிரஸ் கட்சி எப்போ ரிசைன் பண்ண ரெண்டாம் உலகப் போர் காரணம் காட்டி 1939 புரியுதா பாம்பே பிளான் எப்போ 1940 பிளான் என்ன சொல்லும் தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விஸ்வேஸ்வரய மாதிரியே எத்தனை தொழிலாளர்கள் சேர்ந்து பிளானை போட்டிருப்பாங்க 8 பேர் எத்தனை பேர் சேர்ந்து 8 பேர் சேர்ந்து புரியுதா இது புரியுதா உங்களுக்கு 1944 இந்த பாம்பே பிளானை எதிர்த்து 1944 எஸ்என் அகர்வால் ஸ்ரீமான் நாராயண அகர்வால்னு ஒரு பிளான் எஸ்என் அகர்வால்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற எல்லாமே 12th புக்கில் இருக்கும் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் 5-way பிளானோட தொடக்க புள்ளி இதுதான் சிலபஸில் எஸ்என் அகர்வால் ஓகேவா 1944 ஒரு பிளானை ஃபிக்ஸ் பண்ணுவார் அந்த பிளானில் வந்து அவர் ஒரு காந்தியவாதி ஆனால் அந்த பிளான் வந்து கிராமப்புறத்தை சார்ந்து இருக்கும் ரூரல் எக்கனாமியை நோக்கி அந்த பிளான் இருக்கும் ஸோ எஸ்என் அகர்வாலோட பிளான் எதை நோக்கி இருக்குன்னா கிராமப்புறம் விசேஷ பிளான் எதை நோக்கி இருக்குன்னா தொழிற்சாலை பாம்பே பிளான் இந்த 8 தொழிலாளர் எதை நோக்கி இருக்குன்னா அதுவும் தொழிற்சாலை எஸ்என் அகர்வாலோட பிளான் எதை நோக்கி இருக்கும் கிராமப்புறம் வில்லேஜ் ரூரல் அக்ரிகல்ச்சர் விவசாயம் அப்படி இருக்கும் ஏன்னா காந்தியவாதியில் அவர் புரியுதா 1945 எம்என் ராய் பிளான் வந்திருக்கும் எம்என் ராய் நான் சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சியை டாஸ்க் கேந்திர ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு 1920 கம்யூனிஸ்ட் கட்சியை முதல் முறை இந்திய சார்பா அவர் தான் எம்என் ராய் எம்என் ராய் கேள்விப்படல நீங்க அரசியல் நிர்ணய சபையை முத அரசியல் நிர்ணய சபைன்னு வேணும்னு சொல்லி இந்தியாவில் முதல் முதல் குரல் கொடுத்தவர் இந்த எம்என் ராய் தான் அந்த எம்என் ராய் பீப்புள் பிளான் மக்கள் திட்டம்னு ஒரு திட்டத்தை 1945 போடுறாரு 1945 பீப்புள் பிளான் மக்கள் திட்டம் ஸோ இந்த திட்டம் என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துச்சுன்னா அக்ரிகல்ச்சர் இருக்கணும் ஓகேவா ஆனால் அது வந்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் அதான் மக்கள் திட்டம் ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஓவர் அக்ரிகல்ச்சர் அந்த ஒரு சில விஷயத்தை வந்து அதாவது காட்டேஜ் அதாவது குடிசை தொழிற்சாலைகளை அனுமதி கொடுக்கலாம் அதாவது விவசாயம் இருக்கணும் குடிசை தொழிற்சாலைகளை அனுமதி கொடுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்து நடத்தணும் ஏன்னா எம்என் ராய் ஒரு கம்யூனிஸ்டவாதி அதனால தான் மக்கள் திட்டம்னு பேர் அப்படி ஒரு திட்டத்தை ரிலீஸ் பண்ணார் எம்என் ராய் 1945 புரியுதா இப்போ ஃபர்ஸ்ட் யார் விஸ்வேஸ்வரய்யா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தொழிற்சாலை எந்த வருஷம் 1934 செகண்ட் யார் நேஷனல் பிளானிங் கமிட்டி சேர்மேன் யார் நேரு பிரசிடென்ட் யார் போஸ் என்னன்னு சொல்கிறதுக்குள்ளேயே ரெண்டாம் உலகப் போர் வந்துருச்சு மூணாவது பாம்பே திட்டம் எப்போ 1940 எத்தனை பேர் 8 பேர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கொடுத்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிளானை போடணும் தொழிற்சாலையா 1944 யார் எஸ்என் அகர்வால் யார் இவர் காந்தியவாதி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பிளானை போடணும் இந்தியாவில் அக்ரிகல்ச்சரை ரூரல் எக்கனாமியா தொழிற்சாலைகள் அதாவது கிராமப்புற தொழிற்சாலைகள் அடுத்து யார் பீப்புள் பிளான் மக்கள் திட்டம் யார் எம்என் ராய் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அக்ரிகல்ச்சரை எடுத்து கவர்மெண்ட்டை நடத்து ப்ளஸ் குடிசை தொழிற்சாலைகளை அனுமதி கொடு இந்தியா ஃபுல்லாக அப்படின்ட்டு லாஸ்டாக லாஸ்டாக சர்வோதயா பிளான் ஒரு பிளான் 1950 போட்டிருப்பாங்க சர்வோதயா பிளான் ஜெயபிரகாஷ் நாராயண் ஒருத்தர் போட்டிருப்பார் ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன பிளான்னா சர்வோதயா பிளான் ஒரு பிளானை போட்டிருப்பார் ஸோ அந்த பிளான்லேயும் வந்து விவசாயம் பாதி தொழிற்சாலைகள் பாதி இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நடத்தணும் அப்படின்றா சொல்லியிருப்பார் சர்வோதயா பிளான் எப்போ போட்டாங்க 1950 யார் போட்டா ஜெயபிரகாஷ் நாராயணன் எந்த வருஷம் 1950 தொழிற்சாலைகள் பாதியும்
விவசாயம் பாதியும் ஆனால் அரசு எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எம்என் ராயும் ஜெயபிரகாஷ் நாராயண் ரெண்டு பேருமே கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவங்க. அதனால் ரெண்டு பேருமே ஒரே விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க, அரசு தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. எம்என் ராயும் ஜெயபிரகாஷ் நாராயணனும் புதுடைமை சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்க. ஸோ அப்புறம் என்ன பார்த்தோம், மூணு எக்கனாமிக் தியரிஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், இந்தியாவில் சுதந்திர கழகத்துக்கு முன்னாடி என்னென்ன பிளானிங் யார் யாரெல்லாம் போட்டான்னு பார்த்தோம். கரெக்டா கரெக்டா, எப்போ தொழில் புரட்சி 1700கள், எப்போ ஆடம் ஸ்மித்து 1776, என்ன புக்கு வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் நாடுகளின் வளங்கள், என்ன சொல்கிறாரு முதலாளித்துவம் கேபிட்டலிசம், என்ன சொல்லுது அது, தனியாக தான் எல்லாத்தையும் ஆரம்பிங்க, போட்டி போடுங்க, மார்க்கெட் உருவாக்குங்க, சுதந்திர வர்த்தகத்தை கொடுங்க, கவர்மெண்ட் பிஸ்னஸ் நடத்தாத அப்படின்ட்டு. யார் கார்ல் மார்க்ஸ், கம்யூனிசம். யார் புக்கு, அது புக் என்ன, டாஸ் கேபிட்டல், என்ன சொல்கிறாரு எல்லாத்தையும் அரசு எடுத்து நடத்தணும், தனியாரே இருக்கக்கூடாது. யார் கலப்பு பொருளாதாரம், ஜேஎம் கீன்ஸ், எந்த வருஷம் 36, புக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி, வேலையின்மை வட்டி மற்றும் பணம். ஃபாதர் ஆஃப் மிக்சர் எக்கனாமி யார், ஜேஎம் கீன்ஸ். ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார், ஆடம் ஸ்மித். புரியுதா? ஸோ இதை காரணம் காட்டி சுதந்திர இந்தியாவில் பிளானிங் கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க, திட்டக்குழுன்னு ஒன்று அமைக்கிறாங்க 1950 மார்ச் 15 அப்போ, 1950 மார்ச் 15 அப்போ திட்டக்குழுன்னு ஒரு அமைக்கிறாங்க பிளானிங் கமிஷன். இது என்ன பண்ணுனா இந்தியாவுக்கு தேவையான திட்டங்களை போடும், பிளானை போடும். அது வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை பிளான் போடுற மாதிரி திட்டம் வகுக்கிறாங்க, 5-year பிளான்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரஷ்யாவிலேருந்து காப்பி பண்ணியிருப்போம் இந்த 5-year பிளான் சிஸ்டத்தை. 5 வருஷத்துக்கு ஒன்ஸ் இந்தியா பிளான் போடும். அதை காரணம் காட்டி பிளானிங் கமிஷன் ஒவ்வொரு 5 வருஷமும் பிளானிங் போடும். அதுக்கு பிளானிங் கமிஷனோட சேர்மன் யார்னா பிரதமர் தான், அதாவது அந்த டைமில் நேரு. 1950 யார் பிரதமர், நேரு. அவர் தான் திட்டக்குழுவோட தலைவர். எத்தனை வருஷம் ஒன்ஸ் பிளான் போடும், 5 வருஷம் ஒன்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு 5-year பிளான் 1951 1956 வரைக்கும் போகும். ஃபஸ்ட்டு 5-year பிளானுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் நேரு அப்படின்னா, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார், அக்ரிகல்ச்சருக்கு அதிகமாக பணத்தை செலவு பண்ணி அதை கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொல்லியிருப்பார் நேரு ஃபஸ்ட்டு 5-year பிளானுக்கு அக்ரிகல்ச்சர். அந்த பிளானுக்கு பிளான் போட்டு மாடலை போட்டு கொடுத்தவர் யார்னா ரெண்டு பேர், ஹரோதுன்னு ஒருத்தவர், தாமர்னு ஒருத்தவர். ஹரோத் தாமர் இந்தியர் தான், ஹரோத் தாமர், ஹரோத் தாமர் மாடல்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு 5-year பிளானை. என்ன எதுக்கு முக்கியத்துவம், விவசாயம். யார் போட்டா, நேரு. எந்த வருஷம், 1951 செகண்ட் 5-year பிளான் வந்து 1956 வரைக்கும் போகும் செகண்ட் 5-year பிளான். அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கு பிளான் போட்டு கொடுத்தவர் யாருன்னா பிசி மஹலனோபிஸ்னு ஒருத்தவர், பிசி மஹலனோபிஸ் அப்படின்னு ஒருத்தவர். யார் இந்த பிசி மஹலனோபிஸ், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியலின் தந்தை இந்தியாவில், புள்ளியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. செகண்ட் 5-year பிளான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இண்டஸ்ட்ரீஸ். ஃபஸ்ட்டு 5-year பிளான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிளானை போட்டாங்க, அக்ரிகல்ச்சர். அப்போனா அதிகமாக செலவு பண்ணிக்கிறது அக்ரிகல்ச்சர்னு அர்த்தம். ரெண்டாவது 5-year பிளான் அதிகமாக செலவு செஞ்சிருக்காங்கன்னா அது தொழிற்சாலை உருவாக்குறது செலவு செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம் கவர்மெண்ட்டு. இது புரியுதா உங்களுக்கு? செகண்ட் 5-year பிளான். ஃபஸ்ட்டு 5-year பிளான் யார் மாடல், ஹரோத் தோமர். செகண்ட் 5-year பிளான் யார் மாடல், பிசி மஹலனோபிஸ். புரியுதா? ஸோ இந்த வீடியோவில் நம்மளால் இந்த குறிப்பிட்ட டைமில் செகண்ட் 5-year பிளான் வரைக்கும் வர முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மற்ற 5-year பிளானு, நிதி கொள்கை, பணக்கொள்கை, நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம், விவசாயம், தொழிற்சாலை, இதெல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இதை பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்திய தேசிய இயக்கம்னுக்கு ஒரு ரோஸ்ட் போட்டிருப்போம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு பார்த்துங்க. பாலிட்டிக்கு ரோஸ்ட் போட்டிருப்போம், அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் லிங்க்கு, அதையும் பார்த்துருங்க. எக்கனாமிக்ஸ் இருக்குது, அடுத்தது என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே போடுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டோட எபிசோட் 2, அதாவது 2000 எபிசோட் அப்பப்போ வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அடுத்த சப்ஜெக்ட் பற்றி கீழே போடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ கரெக்டாக கவனிங்க, ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அங்கங்கே பாஸ் பண்ணி கவனிங்க. மூணு என்னென்ன நடத்திருக்கேன் இந்த வீடியோவில், என்னென்ன நடத்திருக்கேன்னா எக்கனாமிக் தியரிஸ் நடத்திட்டேன், பொருளாதார சித்தாந்தங்கள் நடத்திட்டேன், மூணு தியரிஸ், ஆடம் ஸ்மித், கார்ல் மார்க்ஸ், ஜேஎம் கீன்ஸ். அதுக்கப்புறம் பிளானிங், அதாவது பிளானிங் வந்து சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் யார் யாரெல்லாம் என்னென்ன பிளான் போட்டு கொடுத்தாங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன பிளான் போடுறதுக்கு வடிவமைச்சு கொடுத்தா அதை பார்த்துட்டோம். அதை வந்து ஃபஸ்ட்டு 5-year பிளான், செகண்ட் 5-year பிளான் வரைக்கும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் அங்கங்கே பாஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ரிவிஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். அடுத்த என்ன ரோஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.